குட் மார்னிங். இந்த கிளாஸ் போகினா கிளாஸ் டைமுக்கு வர பாருங்க. ஆவாசில அருவாசில ஜாயின் பண்றாலும் இதற்கு ஒரு யோசனை இல்லை. அடுத்த வகுப்புல டி பிளாக் படிப்பிக்க போறேன்னு சொன்னான். இதுல போன வகுப்புலயே நான் எஸ் பிளாக்ல உள்ள அநேகமான விஷயங்கள் கதைச்சிட்டேன். சரிதானே? என்ற வரைக்கும் உங்களுக்கு தேவையான விடயங்கள் தரப்பட்டிருக்கு. சரிதானே? இனி நீங்கள் மேலதிகமாக கதைக்க வேண்டிய விடயங்கள் ஏதாவது இருந்தால் அந்த டி பிளாக் முடியும் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டி வரும். டி பிளாக்ல அநேகமாக நாங்கள் பி பிளாக் இந்த விஷயங்கள் பார்க்கறது சந்தர்ப்பங்கள் குறைவு. ஆனால் சில நேரத்துல இந்த பி பிளாக் தோற்றுவிக்கின்ற அந்நியன்கள் சம்பந்தமாக பார்க்க வேண்டி வரும். அந்நியன்களுக்கான சோதனை நான் என்ன படிப்பிக்கிறேன். சரிதானே? ஆக இன்னும் ஒரு செக்ஷன் இருக்கு. நீங்கள் இதுவரைக்கும் எஸ் பிளாக் பி பிளாக் படிச்சுட்டீங்க. இந்த ரெண்டு தொகுதி தொகுப்புகளையும் ஒன்றாக சேர்த்து எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் வந்து கேட்கப்படும். அதே போல டி பிளாக் என்றது ஒரு தனி செக்ஷனாக அநேகமான கேள்விகள்ல காணப்படுது. டி பிளாக்ல வந்து கண்டென்ஸ் குறைவு, ஆனால் ரிஸ்க் கூட. சரி, இப்ப எஸ் பிளாக் பி பிளாக் கூட கொஞ்சம் பெரிய பாடம் மாதிரி. டி பிளாக் அவ்வளவுக்கு பெருசு இல்லை, ஆனா அது இல்ல ரிஸ்க் இருக்கு. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நிறைய விஷயங்களை ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. மனநம் செய்ய வேண்டிய நிறங்கள் அது பாக்கங்கள் அப்படி நிறைய இருக்கு. அப்ப நான் இந்த வகுப்புல உங்களுக்கு டவுட்டுக்காக டிஸ்கஷன் சொல்லியிருந்தேன். உங்கள்ட்ட இருந்து டவுட் பெறாது. இந்த இதுவரைக்கும் வேற என்ன டிஸ்கஷன் டவுட் கேட்டது இல்லை இன்னொரு காரணம். ஆகவே நானே கேள்விய கேட்டு டவுட் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். சரியா? ஓகே. அண்டனி, அண்டனி தம்பி என்னாச்சு? ஆ மேடா தம்பிடா இருக்கு அண்டனி. விதுஸ்மேனன், விதுஸ்மேனன் உங்களுக்கு ஒரு டவுட்டும் வரையில ஐநோகானிக்கல தகவல்கள் உங்களுக்கு திருப்தியா இருக்கா? ஒரு தரம் அந்த டியூட்டா போட சொல்லி கேக்கலையே என்ன அக்கறை இல்லவோ இல்ல என்றால் கேட்க கூடாது சார் என்ன நினைப்பாரோ தெரியாது அப்படி. சரி ஓகே. நான் உங்கள்ட்ட என்ன கேட்க வரேன்னால் இந்த KMNO4 K2CR207 CRO3 இந்த மாதிரியான ஒட்சியேற்றும் கருவிகள் பல சந்தர்ப்பங்கள்ல தாங்கள் தாழ்த்தப்படுது என்று சொல்லியிருக்கேன். அதுல நிறைய பேரோட தாக்கம் பார்த்திருக்கோம். SO2 தாக்கம் பார்த்திருக்கோம், H2S ஓட தாக்கம் பார்த்திருக்கோம், ஏன் H2O2 கூட தாக்கம் பார்த்திருக்கோம். ஆனா நான் எந்த ஒரு தாக்கமும் சமப்படுத்தல. நீங்க சமப்படுத்தி போட்டிருந்தீங்களா? அதான் உங்களோட கைச்சு போட்டுருக்கேன். சரியா? இந்த ஊடகம் KMNO4 ஒட்சியேற்ற ஆற்றலை தீர்மானிக்குது. என்ன பேர் கார ஊடகம் அல்லது நடுநில ஊடகத்துல KMNO4 என்னவாக தாழ்த்தப்படுகிறது? அமில ஊடகத்துல MN2+ ஆகும். கார அல்லது நடுநில ஊடகத்துல MNO2 தாழ்த்தப்படுது. ஏன் கார ஊடகத்துல MNO2 ஆக தாழ்த்தப்படுகிறது?
சார் அதுல கார ஊடகத்துல வந்து எம்என் நோட்டு வந்து உறுதியானது சார் வெரி குட் இப்ப நாங்கள் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னா ஓகே குட் டவுன் தேங்க்யூ என்னென்றால் கார ஊடகத்துல இந்த எம்என் நோட்டு உறுதியாக இருக்கு அதனாலே அது அதன் கீழ் தாழ்த்தப்படையில சரிதானே அதனாலதான் நான் போன வகுப்பில தாக்காது அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்கேன் கார அல்லது நடுநிலை ஊடகத்தில எம்என் நோட்டு எச் டூட தாக்காது காரணம் எம்என் நோட்டு இந்த ஊடகத்துல உறுதியான ஒரு விளைவு சரி எம்என் நோட்டு இந்த ஊடகத்துல உறுதியான ஒரு விளைவு அப்ப எம்என் நோட்டு தாழ்த்தப்பட்டால்தான் எச் டூ ஒட்சியிடப்படலாம் அப்ப எச் டூ ஒட்சியாக தொழிற்படும் யாரோட தொழிற்படும் பொருத்தமான ஒரு தாக்கியோட தானே தொழிற்படும் சும்மா என்னட்டே ஒட்சியர் ஆற்றல் இருக்குன்றதுக்காண்டி எல்லாரையுமே ஒட்சியேற்றி கொண்டிருக்கிறோம் அது சாத்தியப்படாது அது இடம் கொடுக்கணும் அது தாழ்த்தப்பட்டாதான் இது ஒட்சியேற்றப்படும் அப்ப எம்என் நோட்டு இந்த ஊடகத்துல ஒட்சியடியாக தொழிற்படாது தாழ்த்தியாக தொழிற்படாது தான் தாழ்த்தப்பட முடியாது அப்ப எச் டூ ஓட்டுவால எம்என் நோட்டுவை தாழ்த்த முடியாது சரியா ஆனால் இதே ஊடகத்துல அமிலம் துமிக்கப்பட்டால் சிறிதளவு அமிலம் துமிக்கப்பட்டால் சிறிதளவு அமிலம் துமிக்கப்பட்டால் இப்ப அமில ஊடகம் வந்துடும் அமில ஊடகத்துல எம்என் நோட்டு உறுதி இல்லை அதுல எம்என் டூ பிளஸ் உறுதி அப்ப எம்என் நோட்டு என்ன செய்யும்னு சொன்னால் இந்த ஓ டூ மைனஸ் இருக்குதான் அது எச் பிளஸ் வாங்கி எச் டூவா போட்டார் எம்என் போர் பிளஸ் என்ற சுயாதீன கட்டின் உறுதி இல்லை அது உடனடியாக எம்என் டூ பிளஸ் ஆக தாழ்த்தப்படும் சரிதான் எம்என் டூ பிளஸ் ஆக அமில ஊடகத்துல எம்என் டூ பிளஸ் ஆக தாழ்த்தப்படுது என்றால் எச் டூ ஓ டூல இருக்கிற ஒட்சிசன் ஒட்சியேற்றப்படும் இது வந்து ஓ டூ ஆக ஒட்சியேற்றப்படும் சரியா இத பற்றிதான் நான் கலைத்திருந்தான் முதல்ல இப்ப இதன் அரியே என் சமன்பாடுகள் சம்பந்தமாக நான் எந்த ஒரு குறிப்பிட்டேன் என்ன பொறுத்தவரையில் தாக்கம் சமப்படுத்துவதற்கு நாங்கள் இன்னோகானிக்ல மினத்தர்றது அவ்வளவு பொருத்தப்பாடு என் தாக்கத்தை நாங்கள் கல்குலேஷன்ல சமப்படுத்திருக்கோம் சரியா தாக்கத்தை நாங்கள் கல்குலேஷன்ல ஒவ்வொரு முறைகளை பயன்படுத்தி சமப்படுத்தி இருக்கோம் சரியா ஓகே பிரியதரன் லைன்ல நிக்கிறீங்களா குட் மார்னிங் ரசாயன தாக்கங்கள் பீசமான ரீதியில சமப்படுத்தப்பட வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான நிபந்தனை அது தாக்கங்களை பொறுத்து நாங்கள் சமப்படுத்துற முறைகளை மாற்றிக்கொள்வோம் சரிதான் பொதுவாக நீங்கள் என்னென்ன முறைகள்ல ரசாயன தாக்கங்களை சமப்படுத்துவீங்க சாதாரண கண்டறிதல் முறை அப்படி ஒன்று இருக்கு கண்ணால பார்ப்பதன் மூலம் அங்கே ஒன்றை போட்டு இங்க ரெண்டை போட்டு இங்க மூன்றை போட்டு ஏற்றுக்கொள்றீங்களா இன்னொரு மெதட் இருக்கு இப்ப சிலபஸ்ல இல்ல ஆனாலும் எங்களை பொறுத்தவரையில தாக்கம் ஞாபகப்படுத்தணும் அவ்வளவுதான் சரிதான் சிலபஸ்ல இருக்கு இல்லைன்ற விட ரசாயன தாக்கம் ஞாபகப்படுத்தணும் கணித முறை 2011 சிலபஸ்ல இருந்தது கணித முறை மேத்தமெட்டிக்கலா சமன்பாடுகளை உருவாக்கி தாக்கத்தை ஞாபகப்படுத்தணும் சரியா ஓகே குட் ஓகே தேங்க்யூ இதுல எங்கட புத்திசாலித்தனம் எங்க இருக்குன்னு சொன்னால் நேரத்தை மிச்சம் பிடிக்கிறதுல இருக்கு ஒன்று இன்னொன்று மார்க்ஸ பெற்றுக்கொள்றதுல இருக்கு நான் கதைக்கிற விலங்குதானே ஒரு எக்ஸாம் பேப்பர்ல வெற்றி அடைகிறது என்பது தனியா நாலேஜோட மட்டுமே சம்பந்தப்பட்டது இல்லை சரிதானே
அமில ஊடகத்துல MnO2 வந்து Cl மைனஸ் ஒட்சியேட்டும் Br மைனஸ் ஒட்சியேட்டும் வாயு மைனஸ் எல்லாம் ஒட்சியேட்டும். ஆனால் கார அல்லது நடுநிலை ஊடகத்துல MnO2 ஒட்சியேட்டியாக தொழிற்படாது சொல்ற விளங்குதான். ஏன், அதுதான் உறுதியானது. அப்ப அந்த ஊடகத்துல MnO2 என்ற திண்மம் அப்படியே காணப்படும். அமிலம் சேர்க்க அமிலம் சேர்க்கப்படும் போது இது MnO2 ல இருக்க O2 மைனஸ் வாங்கி நீரா போயிடும். எம்என் ஃபோர் பிளஸ் என்ற சுயாதீன உறுதி இல்லை, உடனடியாக என்ன செய்யும் எம்என் டூ பிளஸ் அகதாழ்ந்தான் இங்க நடக்கு. சொல்ற விளங்குதானே? சரி, அப்ப நீங்கள் அறிவஞ்சு வெண்பாடு எழுத உடனே நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அறிவஞ்சு வெண்பாடு எழுதுற சம்பந்தமா கதைக்கிறேன். சரி, ஓகே, தனுஷ்க் தனுஷ்க் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சரி, நேற்று கால்குலேஷன் டியூட் போட்டிருந்தேங்களே? ஆமாம் சார். ஓகே, தேங்க்யூ. சரி, கால்குலேஷன் டியூட்டை போட சொல்லி நான் சொல்லிட்டேன், இன்னும் கனவே போடையில் தான் பார்ப்போம். சரி, இப்போ நான் உங்களை என்ன கேட்குறேன்னு சொன்னால், கந்தகத்தின புறதிருப்பங்கள் என்னென்ன, கந்தகத்துக்கு என்னென்ன புறதிருப்பங்கள் இருக்கு? பளிங்குரு அற்ற கந்தகம், பளிங்குருவான கந்தகம். பளிங்குருவான கந்தகம், பளிங்குரு அற்ற கந்தகம். பளிங்குருவான கந்தகத்தின் மூலக்கூட்டு சூத்திரம் என்ன? வெரி குட். அதின் வகைகள்? ஒரு சரிவு கந்தகம், சாய்சதுர கந்தகம். இது யார் உறுதியா? விளங்கல சார். ஒரு சரிவு கந்தகம், சாய்சதுர கந்தகத்தில் யார் உறுதியான? என்ன கேட்க
லிதியம் வந்து அந்த கூட்டத்துக்குரிய பொது இயல்புகளை வெளிக்காட்டுவது குறைவு. அது வந்து மெக்னீசியத்தோட இயல்புகளை வெளிக்காட்டி கொண்டிருக்கு. இந்த தொடர்புக்கு என்ன பேர்? மூளைவிட்ட தொடர்பு. ஓ, மூளைவிட்ட தொடர்பு என்றா என்ன? மூளைவிட்ட தொடர்பு என்ன? ஆவர்த்தன அட்டவணையில இரண்டாம் ஸ்பெஷலா இரண்டாம் மூன்றாம் ஆவர்த்தனத்துல மேலிருந்து கீழாகவும் இடமிருந்து பலமாகவும் மூளைவிட்டம் வழியே உள்ள மூலகங்கள் பெருமளவு ஒத்த வழிகாட்டும். இந்த ஆற்றல்தான் மூளைவிட்ட தொடர். இது பெர்லியம் அலுமினியம் இந்த இயல்பை காட்டுது, போரன் சிலிக்கன் இந்த இயல்பை காட்டுது, லிதியம் மெக்னீசியம் இந்த இயல்பை காட்டுது. சரியா? ஓகே, சரியா. ஆகாஷ், ஆகாஷ் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கார்பன் படிச்சிருக்கீங்களா சார்? கார்பன் புரோதிருப்பங்கள் என்னென்ன? காரியம் வைரம் புலரி. காரியம் வைரம் புலரி, சரியா? இதுல யாருக்கு உருகுநில கூட? காரியம். ஏன்? அதனுடைய சாலக படை பிணைப்புகள் காரணமாக சார். வைரத்தில அப்ப சாலக பிணைப்புகள் இல்லையா? இருக்கு சார். அப்ப அப்படி சாலக பிணைப்புகளை சொல்லி நியாயப்படுத்த. வைரமும் சாலக பிணைப்புகளை கொண்டது, காரியமும் சாலக பிணைப்புகளை கொண்டது. அப்ப சாலக பிணைப்பு தான் வைரத்தின் உருவிலை காரணம் என்று அப்படி சொல்றது. வலிமை குறைவு வலிமை உயர்வா இருக்கிறதுனால பொருத்தமான தெரியல. பிணைப்பு நீளத்தை பாதிக்கின்ற காரணிகள் என்னென்ன? பிணைப்பு நிலம் எஸ் இந்த இயல்புகள் சார். வெரி குட். எஸ் இந்த இயல்புகள் அப்ப அதுங்க அதுதான் நாங்கள் சொல்ல வேணுமே. காரியம் வந்து எஸ்பி டூ கலை பார்க்கும். எஸ்பி டூ கலை பார்க்கறதுல எஸ் இந்த இயல்பு 33.33 வீதம். ஆனா வைரத்துல எஸ்பி த்ரீ கலப்பு 25 வீதம். எஸ் இயல்பு அதிகரிக்கும் போது பிணைப்பு நிலம் குறையும். இதுதான் அந்த ஒரு தகவல். அடுத்தது வந்து பிணைப்பு வரிசை. இங்க ரெண்டு பேருக்கும் பிணைப்பு வரிசை ஒன்றுதான். பிணைப்பு வரிசை என்பது ரெண்டு அணுக்களுக்கு இடையிலான பிணைப்புகள எண்ணிக்கை. பிணைப்பு வரிசையை நாங்கள் இங்க கதைக்கலாது, கலப்பாக்கத்தை வச்சு கதைக்கலாம். சரியா? சரியா? இதுல நான் உங்களுக்கு இந்த தாக்கல் தாக்கத்தை வந்து நான் சமப்படுத்தி காட்டுறேன். நீங்களே எனக்கு இதுக்கு ஸ்கெட்சை போடுங்க. சில சந்தர்ப்பங்கள்ல நான் இந்த தாக்கம் சமப்படுத்தாமல் போயிருக்கிறேன், நீங்களே சமப்படுத்துங்கன்னு சொல்லி. இப்படி எழுதி இருக்கிறேன். அமில கேஎம் என்ன போர், சரிதான? அமில கேஎம் என்ன போர் H2S உடனான தாக்கம், அதாவது H2S தாழ்த்தியாக தொழிற்படுகின்ற ஒரு தாக்கமாக இதை நான் குறிப்பிட்டிருக்கேன். H2S தாழ்த்தியாக தொழிற்படுகின்ற தாக்கமாக குறிப்பிட்டிருக்கேன். சரியா அபிஷேக்? அபிஷேக் இல்லையா? அபிஷேக் அபிஷேக் குட் மார்னிங். இதுல
ஓ KMnO4 MnO2 வந்து இருக்கு KMnO4 H2SO ஓட அமில ஊடகத்துல தாக்கம் போட்டுருக்கு சரியா ஓ KMnO4 என்னவாக தாழ்த்தப்படும் Mn2+ ஆக தாழ்த்தப்படும் கூட அப்ப H2S என்னவாக ஒட்சியேற்றப்படும் கந்தகமாக ஒட்சியேற்றப்படும் ஓகே குட் சரி பொதுவாக இதுதான் நியதி பொதுவாக சரி ஓகே தேங்க்யூ பொதுவாக H2S வந்து மைனஸ் டூ ஒட்சியேற்ற நிலையில இருந்து பூச்சிய ஒட்சியேற்ற நிலைக்கு தான் ஒட்சியேற்றப்படும் ஆனால் சில சந்தர்ப்பங்கள்ல இது SO2 ஆக ஒட்சியேற்றப்படுகிறது அப்படி சொன்னால் அது தவறு அப்படி நீங்க சொல்லலாது SO2 ஆக ஒட்சியேற்றப்படலாம் SO2 மேலதிக KMnO4ஓட SO4 2- ஆக ஒட்சியேற்றப்படும் அதற்கு கொஞ்சம் வெப்பப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு அவ சில பாஸ் பேப்பர் கேள்விகளிலேயே S2- ஆக இருக்கிற இந்த சல்ஃபைட்டை வந்து KMnO4ஓட தாக்கம் அடைவ செய்வதன் மூலம் SO2 உம் Mn2 பிளஸ் உம் புறப்பட்டிருக்குன்னு கேள்வியில சொல்லப்பட்டிருக்கு அப்ப நாங்கள் S2- வந்து SO2 ஆக ஒட்சியேற்றப்படுகிறதுன்னு அந்த இடத்துல எடுத்துக்கொள்ள வேணும் சொல்றவங்க அந்த இடத்துல அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேணும் அடுத்தது அதே கேள்வியில சொல்லப்பட்ட விஷயம் என்னென்றால் வெப்பப்படுத்தப்பட்டு SO2 அகற்றப்பட்டது என்று சொல்லியிருக்கு அப்ப வெப்பப்படுத்தி SO2 நாங்கள் அகற்றம் என்று சொன்னால் அங்க மேலதிகமாக இருக்கிற KMnO4 அந்த SO2 என்ன செய்தாங்க SO4 2- ஆக ஒட்சியேற்றி அகற்றது சரியா வேறொரு எக்ஸாம் பேப்பர் கேள்வியில KMnO4 வந்து S2- வந்து பூச்சி ஒட்சியேற்றலை ஒட்சியேற்றுதான் சொல்லியிருக்கு அந்த கூட்டும் சரி என்று தான் எடுக்கப்பட்டிருக்கு பொதுவான நியதி KMnO4 H2S ஒட்சியேற்றேக்க அதுல உள்ள மைனஸ் டூ ஒட்சியேற்ற நிலையில் உள்ள கந்தகம் பூச்சி ஒட்சியேற்றலைக்கு சமன்பாடு எழுதுவதன் மூலம் இந்த தாக்கத்தை சமப்படுத்துற சம்பந்தமாக நான் கதைக்கிறேன் நான் எந்த ஒரு தாக்கமும் சமப்படுத்திக் கொண்டு போகிறேன் அப்ப KMnO4 என்று சொல்லப்படுகின்ற இந்த சேர்வை நாங்கள் முதல்ல அயனாக்கம் எழுத MnO4- H2S ஒரு பங்கீட்டு வலு சேரியாக இருப்பதால அதுக்கு நீங்க அயனாக்கம் எழுதுறது பொருத்த பாடத்தல் ஆகவே அது H2S ஆகவே இருக்கட்டும் அதால ஒரு பிரச்சனையுமே இல்லை அமில ஊடகம் இதை நீங்க கவனிக்கணும் அமில ஊடகம் என்பதால MnO4- வந்து Mn2+ ஆக தாழ்த்தப்படும் அமில ஊடகம் என்பதால MnO4- வந்து Mn2+ ஆக தாழ்த்தப்படும் சரியா ஓகே இதுல நீங்கள் இல்ல நிக்கிறீங்களா டிலான் வாழக்காடு தனுஷ்குமார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் இதுல அமில ஊடகத்துல MnO4- Mn2+ ஆக தாழ்த்தப்படுவதாக சொல்லி இருக்கோம் நீங்கள் எப்படி இதை சமப்படுத்தி படிச்சிருக்கீங்க ஒட்சியேற்ற தாழ்த்தல் முறை இது அரியோன் ஜோன் பாட்டால சமப்படுத்துறான்னு சொன்னால் என்னண்டு சமப்படுத்துவீங்க Mn2+ ஆக 5 எலக்ட்ரான் போனும் சார் அப்படியா Mn2+ ஆக 5 எலக்ட்ரான் ஏன் 5 எலக்ட்ரான் போறீங்க சார் MnO4- ல ஒட்சியேற்ற நிலைமை வந்து பிளஸ் 7 சார் இங்க பிளஸ் 2 சார் சோ 5 எலக்ட்ரானை இழந்து தான் சார் அது பிளஸ் 2 என்ற ஒட்சியேற்ற நிலைமைக்கு வரணும் சோ அங்க 5 எலக்ட்ரான் போடணும் சார் அப்புறம் ஒட்சிசனை சமப்படுத்துறதுக்காக H2O போடணும் சார் அந்த H2O ல உள்ள H சமன்படுத்துறதுக்காக H+ போடணும் அப்ப நீங்க முதல்ல எலக்ட்ரானை போடுறீங்க நீரை சமப்படுத்திடணும் அவங்க இதுல ஓடர் அப்படின்னு ஒன்றும் இல்லையா அவங்களோட கன்செப்ட்ல
நீரை சமப்படுத்திட்டு அதுக்கு எயிட் எயிட் பிளஸ் போட்டு அதுக்கப்புறம் இலத்திரன் போட சரி. ஓகே அதான் ஓகே நீங்க சொல்ல வர விஷயம் சரி. நீங்க ஃபர்ஸ்ட் எழுந்த உடனே இலத்திரனை சமப்படுத்துறேன்னா நான் யோசிச்சேன் மெதடில் நீங்க சொல்றீங்களா இல்லை. ஓகே இது நிறைய மெதடுகள்ல இருக்கு ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற மெதட் எல்லாம் வாசிச்சாலே உலகத்துல சரி எங்க ரிசோர்ஸ் புக்ல ஒட்சியேட்டன் டாக்டர்ல சாப்பிடுற கல்குலேஷன் ரிசோர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் என்ன செய்யறேன்னு தெரியும் கரைக்கலாம். சரி அதெல்லாம் மெதட் தான் சமப்படுத்துறதுனால ஒவ்வொரு மெதட் ஃபர்ஸ்ட் அங்க இலத்திரன் சமப்படுத்தப்பட்டிருக்கு. நாங்கள் அந்த மெதடை கையாள்வதில்லை. அரியோன் ஜோன்பாடு எழுத சொல்லி கேட்டால் அரியோன் ஜோன்பாடு எழுதினா சரி அதுக்கு வந்த வழி போன வழி எல்லாம் அவர்கள் கேட்கறது இல்லை. அதனால நாங்கள் இலகுவான ஒரு வழிகளால இதை சமப்படுத்துறோம். நீங்க சொன்ன மெதட் நான் சொல்ல போற மெதட் தான் சரிதானே. ஓகே அரியன் சமன்பாடு எழுதும் போது நாலு ரூல்ஸ் வந்து கவனிக்கப்பட வரும். அது தொடர் ஒழுங்குல பரீட்சிக்கப்படும். இந்த நாலு விடயங்களையும் ஓனர் மாத்தி செய்கிறது ஏதோ ஒரு இடத்துல எங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். ஆகவே தொடர்ச்சியாக நீங்கள் ஒழுங்கு முறைப்படி கவனிக்க வரும். முதலாவது விடயம் ஒரு அரியன் சமன்பாடு நாங்கள் யாருக்கு எழுத போறோம்னா ஒரு ஒட்சியேற்ற தாழ்த்த தாக்கத்தை தான் எழுத போறோம் சரிதானே. ஆகவே ஒரு ஊர் இலத்திரனை இலக்கு இன்னொரு ஊர் இலத்திரனை ஈர்க்கும். ஒரு அரியன் சமன்பாடு நாங்கள் யாருக்கு எழுதுவோம்னு சொன்னால் ஒரு தாழ்த்தேற்ற தாக்கத்தை தான் எழுதுவோம். சும்மா இடப்பெயர்ச்சி தாக்கத்துக்கு தான் அரியன் சமன்பாடு எழுதுகிறாத என்னையும் ஓச்சுக்கும் வச்சுக்குமான தாக்கத்துல அரியன் சமன்பாடு எங்கே எழுதுறோம். இதுல யார் ஒட்சியேற்றப்படுது யார் தாழ்த்தப்படுது அதான் நான் சொன்னேன். எளிமையான தாக்கங்களை சமப்படுத்துவதற்கு எளிமையான வழிகளில் அதனூடாக அதை சமப்படுத்தும். அவ ஒற்றியேற்ற தாழ்த்த தாக்கத்தை நாங்கள் சமப்படுத்தும் போது முதலாவதாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒற்றியேற்ற எண் மாறுபடுகின்ற மூலகத்தை இனங்கண்டு சமன் செய்ய வேணும். அப்ப ஒற்றியேற்ற எண் மாறுபடுகிற மூலகத்தை இனங்கண்டால் சரி. ஒற்றியேற்ற எண் மாறுபடுகின்ற மூலகங்களை இனங்கண்டால் சரி. அவர் சொன்னது போல இதுல எம்என் ஒட்சியன் பிளஸ் செவன் இதுல எம்என் ஒட்சியன் பிளஸ் டூ அது ஏற்கனவே சமப்படுத்தப்பட்டிருக்கு. இங்கேயும் ஒன்று இங்கேயும் அப்ப நாங்கள் செக் பண்றோம் சரி என்றா சரி. ஆனா செக் பண்ணாமல் ரெண்டாவது ரூல்ஸ் உலக பண்ணக்கூடாது அதைத்தான் நான் சொல்லவா. ஒட்சியேற்ற எண் மாறுபடுகிற மூலகத்தை இனங்கண்டு சமன் செய்து ரெண்டாவது ரூல் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இந்த தாக்கத்தில ஒட்சிசனை சமப்படுத்துவதற்காக ஒட்சிசனை சமப்படுத்துவதற்காக நீரை பயன்படுத்த சொல்லி சொல்லுது. ரெண்டாவது ரூல் இதைத்தான் நம்மளுக்கு ஒட்சிசனை சமன் செய்ய நீரை பயன்படுத்த சொல்லுது. சரி ஒட்சிசனை சமன் செய்ய நீரை பயன்படுத்த சொல்லு. ஆகவே தாக்கியில நாலு ஒட்சிசன் இருக்கு விளைவில் ஒரு ஒட்சிசனும் இல்லை. எந்த பக்கம் நீரை போடுறதுன்றது ஒரு பிரச்சனை. ஒட்சிசனை சமன் செய்யறதுக்கு நீரை பயன்படுத்துவோம். இங்க தாக்கியில நாலு ஒட்சிசன் இருக்கிறதால நாங்கள் விளைவிலை நாலு நீரை பயன்படுத்த வேண்டும். ஏன் ஒரு நீரில ஒரு ஒட்சிசன் தான் இருக்கு. அப்ப ரெண்டாவது ரூல்ஸ் தான் சொல்லுது ஒட்சிசனை சமன் செய்ய நீரை பயன்படுத்த சொல்லு. ரெண்டாவது ரூல்ஸ் வந்து ஒட்சிசனை சமன் செய்ய நீரை பயன்படுத்த சொல்லு. அப்ப இங்க நாலு நீர் ஒட்சிசன் இருக்கு அவை நாலு நீரை போட்டு ஒட்சிசன் சமன் செய்யப்பட்டிருக்கு. மூன்றாவதான விஷயம் என்னன்னு சொன்னால் ஐதரசனை சமன் செய்ய ஐதரசனை சமன் செய்ய மூன்றாவது ஓடரை மாத்தினால் ஐதரசனை சமன் செய்ய அமில ஊடகம் என்பதால நீங்கள் எச் பிளஸ் பயன்படுத்துங்க. அதனால ஒரு பிரச்சனையுமே இல்லை. கேர ஊடகம் என்றாலும் எச் பிளஸ் பயன்படுத்துங்க. நான் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னேன் அந்த எச் பிளஸ் எப்படி இல்லாமல் செய்கிறதுன்னு சொல்லு. சரி ஐதரசனை சமன் செய்ய எச் பிளஸ் பயன்படுத்த இங்க தாக்கில ஐதரசன் இல்லை விளைவில் எட்டு ஐதரசன் இருக்கு. ஆகவே எட்டு எச் பிளஸ் ஐ பயன்படுத்த வேண்டும். மூன்றாவது இந்த முதல் மூன்று ரூல்களும் சில ரசாயன தாக்கத்துல நாங்கள் செயற்படுத்த வேண்டி இருக்கும் அல்லது செயற்படுத்த தேவையில்லாமல் இருக்குமே. இந்த முதலாவது நான் செய்தேன் இல்லையே எம்என் டூ பிளஸ் இங்கேயும் செவன் அங்கேயும் சொன்னேன். ஆனால் இது ஒரு தாழ்த்தேட்ட தாக்கம். நாலாவது ரூல்ஸ் கட்டாயம் எந்த ஒரு தாக்கத்திலையும் இருக்கு. நாலாவது ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் தாக்கில உள்ள ஏற்றங்கள் எண்ணிக்கையும் விளைவில் உள்ள ஏற்றங்கள் எண்ணிக்கையும் சமன் செய்யறதுக்கு
ஏக்கம் இலத்திரனை பயன்படுத்த சொல்லுது. இலத்திரன் தான் இங்க பரிமாற்றப்பட போகுது. அப்ப இலத்திரனை பயன்படுத்த சொல்லுது. அப்ப இங்க இருக்கிறது MnO4-8H+ ஒரு ஐதர் செல்ல ஒரு பிளஸ் இருக்கு, எட்டு ஐதர் செல்ல எட்டு பிளஸ் இருக்கு, இதுல ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப தாக்கியின் பத்தம் பக்கம் உள்ள மொத்த அச்சரணித கூட்டுத்தொகை, ஏற்றத்தின் அச்சரணித கூட்டுத்தொகை 7+ விளைவின் பக்கத்துல ஒரு Mn2+ தான் இருக்கு. அப்ப 10+ இலத்திரனை பயன்படுத்தி ரெண்டு பக்கமும் உள்ள ஏற்றத்தின் அளவை என்ன செய்ய வேண்டும் என்றால் சமப்படுத்த வேண்டும். அப்ப இந்த ரெண்டு ஏற்றங்களுக்கு இடையிலான வித்தியாசம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய இலத்திரண்டு எண்ணிக்கையை தரும். ரெண்டு ஏற்றங்களுக்கு இடையிலான வித்தியாசம் பயன்படுத்த வேண்டிய இலத்திரண்டு எண்ணிக்கையை தரும். ஆகவே 5. இந்த 5 அங்காள சேர்க்கிறதா இங்கால சேர்க்கிறதான்னு கிழவருக்கு குழப்பம் இருக்கு. அதுக்கு அவர் சொன்னது போல, அவர் முதல் மாறத்தான் சொன்ன மாதிரி கிடந்தது, சொன்னது போல இலத்திர 5 இலத்திரனை நாங்கள் பயன்படுத்த போறோம். அது MnO4- வந்து தாழ்த்தப்படுகிறதால நீங்க ரிக் அப்படி சொல்ற ரிடக்ஷன் இஸ் கெயின், ரிடக்ஷன் இஸ் கெயின் ரிக், அந்த 5 ஏற்கப்படுவதாக இருக்கும். அல்லது இப்படி யோசிச்சு பாருங்க, இங்க 7+ இருக்கு, 10+ குறைக்கணும்னா 8-ஐ எங்க சேர்க்கணும், தாக்கியின் பக்கம் தான் சேர்க்கணும் அப்படின்னு யோசிக்கலாம். அப்ப இந்த இலத்திரண்டு எண்ணிக்கை ரெண்டு ஏற்றங்களுக்கு இடையிலான வித்தியாசத்துல இருந்து கணிப்பீங்கள். அது எந்த பக்கம் போட வேணும் என்பதை ஒட்சியேற்றல் நடக்குதா தாழ்த்தல் நடக்குதா என்பதை பொறுத்து நான் சொன்னேன் ரிக் ஆயில் அப்படின்னு சொல்லி. ஒட்சியேற்றல் நடந்தால் தாக்கி வந்து இழக்கும், அப்ப விளைவின் பக்கம் போட வேண்டி வரும். தாழ்த்தல் நடந்தால் தாக்கி வந்து ஏற்கும், ஆகவே சக அப்படி இலக்கணம் போடுவது. இப்ப இங்க MnO4- தாழ்த்தப்படுவதால் ரிடக்ஷன் இஸ் கெயின். அப்ப இது 5 இலத்திரங்களை ஏற்கும். இப்ப தாக்கில உள்ள ஏற்றமும் விளைவில் உள்ள ஏற்றமும் ஒன்றுக்கொன்று சமன். இதே போல நீங்கள் அடுத்ததுக்கும் எழுத வேணும். இதுதான் ஒரு அரியன் சமன்பாடு. சரி, இது ஒரு அரியன் சமன்பாடு. இங்க எக்ஸ்ட்ரஸ் என்னவாக உச்சியேற்றப்படுதுன்னு சொல்லியிருக்கிறேன். பூஜ்ஜிய உச்சியேற்ற நிலையில் உள்ள கந்தகமாக உச்சியேற்றப்படும். அங்க 4 ரூல்ஸும் பயன்படுத்தும். ஏற்றத்தை சமந்தி 4வது ரூல்ஸ், ஏற்றத்தை சமந்தி இலத்திரம், இலத்திரனை பயன்படுத்தும். அந்த இலத்திரண்டு எண்ணிக்கை காண்பது ரெண்டு ஏற்றங்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை, அது எந்த பக்கம் சேர்க்கிறது என்பது உச்சியேற்ற தாழ்த்தல் நடக்குது என்பதையும் பார்த்து, அல்லது நீங்கள் மைனஸை சேர்த்து எந்த பக்கத்தால் சேர்த்தால் குறை பண்ணி பார்க்கலாம். சரியா, முதலாவது ரூல் என்ன சொல்றது, ஒட்சியேற்றன் மாறுபடுற மூலத்தை இனங்கன்னு சமம். இங்கேயும் கந்தகம், இங்கேயும் கந்தகம், கந்தகத்துல ஒட்சியேற்றன் மாறுதல் சமப்படுத்தப்பட்டிருக்கு. ஆகவே முதலாவது ரூல்ஸ் ஓகே. ரெண்டாவது ரூல்ஸ், ஒட்சிதனை சமந்திய நீரை பயன்படுத்தி சொல்லுது. ஒட்சிதனே இல்ல, பேந்தேன் அதுக்கு நீர் போடும். 3வது ரூல் சொல்லுது, ஐதரசனை சமப்படுத்த H+ பயன்படுத்தி சொல்லி. இங்க 2 ஐதரசன் இருக்காள், இங்க 2 H+ பயன்படுத்த பாருங்க. இதுல முதல் 2 விலையும் செய்யணும், 3வது விலாம் செய்யணும். 4வது ரூல் சொல்லுது, ஏற்றத்தை சமந்தி இலத்திரனை பயன்படுத்தி சொல்லுது. தாக்கியில ஏற்றம் 0, விளைவில் 1 ஐதரசல் 1+ 2 ஐதரசல் 2+ அப்ப 2க்கு இடையிலான வித்தியாசம் 10.